வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம டிஎஸ் பிள்ளை எழுதின செம்மீனோட சமரியை பார்க்கலாம். டிஎஸ் பிள்ளை, அதாவது தக்காளி சிவசங்கர பிள்ளை, அவர் தான் செம்மீன்ற நாவலை வந்து 1956 எழுதியிருக்காரு. இந்த கதை எப்படின்னா, இது ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது லவ் ஸ்டோரி எங்கன்னா, கேரளாவில் இருக்கிற மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கதை மாதிரி இது போகும். இது ஒரு அருமையான கதை. இதை பின்னாடி வந்து படமாகவும் எடுத்து அந்த படமும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கின ஒரு கதை இது. இந்த கதையில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, செம்பரங்குஞ்சின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து அவருடைய ஒய்ஃபு அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களோட அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு வாழ்க்கையில் ஒரே ஆசை என்னென்னா, அவருக்கு சொந்தமாக ஒரு கப்பலும் சொந்தமாக ஒரு மீன் வலையும் வாங்கணும் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு மீனவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாரிக்குட்டின்னு ஒரு முஸ்லீம் ட்ரேடர், அந்த முஸ்லீம் என்ன பண்ணுவார்னா, மீனுங்களை இங்கே வாங்கிட்டு மார்க்கெட்டில் விற்கிறது தான் அவரோட வேலை. அவர்கிட்ட போய் பார்த்துட்டு கப்பல் வாங்குறதுக்காக அவர்கிட்ட பணம் கேட்பார். பாரிக்குட்டிக்கு எப்படின்னா, இப்போ செம்பங்குஞ்சிக்கு ரெண்டு பொண்ணுங்க, ஒருத்த பெரிய பொண்ணு பேர் கருத்தம்மா, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. இந்த பாரிக்குட்டியும் கருத்தம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புவாங்க. அதனால் பாரிக்குட்டி என்ன பண்ணுவார்னா, அவர் நினச்சிப்பார், சரி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம அந்த குடும்பத்தோடு சேர்ந்துடலாம், பின்னாடி வந்து கருத்தம்மா கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து பாரிக்குட்டிக்கு பணம் தருவார். ஆனால் இந்த விஷயம் வந்து, அதாவது வந்து கருத்தம்மாவும் பாரிக்குட்டியும் வந்து லவ் பண்ணுற விஷயம் வந்து கருத்தம்மாவோட அம்மாவான சக்கிக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல விதமாக எடுத்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை நம்ம வந்து வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க, அதே மாதிரி சொசைட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்க பணக்காரங்க நம்ம ஏழை, அவர் முஸ்லீமு நம்ம அது இல்லை, அதனால் உன் நிச்சயமாக உன் காதல் வந்து நிறைவேறாது, புரிஞ்சுக்கோ, பின்னாடி இது எல்லாருக்கும் கஷ்டமாக வரும், நம்மளை எல்லாருமே ஒதுக்கிடுவாங்க, அதனால் வேண்டாம், ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் வந்து ரொம்ப கண்டிப்பான சமுதாயம்னு சொன்னோடனே கருத்தம்மாவும் அது சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சிட்டு அவளோட காதலை மறந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா, அவங்க அப்பா செம்பரங்குஞ்சி வந்து பழனின்னு ஒரு அனாதையை பார்க்குறாரு. அவருக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஆனால் ஒரு நல்ல மீனை, நல்ல மீன் பிடிப்பான்னு பார்த்தோன்னா, ஒரு அவனுடைய இது நல்ல அந்த மீன் பிடிக்கிற திறமையெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கருத்தம்மாவுக்கு அவனை பேசி முடித்தவொடனே கருத்தம்மாவை ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிடுறா, அவங்க ஊருக்கு அந்த பழனி இருக்கிற ஊருக்கு போயிடுறான். அவங்க கருத்தம்மா கல்யாணம் ஆன உடனே என்ன ஆகிடுதுன்னா, சக்கி அதாவது செம்பரங்குஞ்சியோட ஒய்ஃபு கருத்தம்மோட அம்மா, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. உடனே என்ன பண்ணுறான்னா, செம்பங்குஞ்சியை வந்து போய் கருத்தம்மாவை கூப்பிட்றான். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, உன் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு, என்னாலேயும் வந்து அவங்கள பார்த்துக்க முடியல, நீ வந்து பார்த்துக்கோன்றான். ஆனால் கருத்தம்மாக்கு என்ன பயம்னா, நம்ம திருப்பி அங்கே போனால் நம்ம வந்து பழனியை பார்க்க வேண்டியிருக்கோம், இது தேவையில்லாத விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, இங்கே வந்துட்டு பழனி மேல ரொம்ப ஆசையாக இருக்கா, அதனால் திருப்பி நம்ம அங்கே போனோம்னா நம்ம பாரிக்குட்டியை பார்த்தோன்னா ஏதாவது தேவையில்லாத வம்பெல்லாம் வரும், எந்த அளவுக்கு பாரிக்குட்டியை பார்க்காம இருக்கோமோ அதான் நமக்கு நல்லதுன்ற இதில் வந்து அவள் என்ன சொல்லிடுறா, இல்லை இல்லை என்னால் வர முடியாதுன்னு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ அதனால செம்மங்குஞ்சு என்ன சொல்லிடுறா, இன்றைக்கி நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதே சமயத்தில் அவன் ஒய்ஃப் வந்து இந்த சைடில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இந்த சைடில் என்ன ஆகிடுதுன்னா, அவனுக்கு ஒரு போட்டோம் வலையை வாங்கின உடனே அவனுக்கு ஒரு பேராசை வந்துடுது, பணக்காரங்களாக ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் நிறைய போட்டு வாங்கி மற்றவங்க கையிலாம் கொடுத்து அது அவங்களே மீன் பிடிக்க வந்து அதில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். பாரிக்குட்டிக்கு எப்படின்னா, செம்பங்கஞ்சி வந்து அவனுடைய லவ்வருடைய அப்பான்றதுனால சரி அவன் பணம் கேட்கும் போது இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வராமல் அவனை மீறி அவன் பணம் எல்லாம் போகிற அளவுக்கு அவனுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துட்றான். இங்கே என்ன ஆகிடுதுன்னா, சக்கிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவள் வந்து இறந்துடுறாள். இறந்த உடனே என்ன ஆகிடுச்சுன்னா, செம்பங்குஞ்சி வந்து அவனுக்கு இன்னொரு பொண்ணும் இருக்கு இல்லையா, அத்தோடு அவனையும் பார்த்துக்கணுன்றதுனால அவன் முதல் போட் வாங்கினான் இல்லையா, அவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்த உடனே அவனோட ஒய்ஃபான பாப்பி குஞ்சியை வந்து இவன் வந்து ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறான். இப்போ இவன் இங்கே வந்தோடனே என்ன ஆகிடுதுன்னா, அவனோட ரெண்டாவது பொண்ணு பேர் வந்து பஞ்சமி. அவள் வந்து அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அவளுக்கும் அந்த ரெண்டாவது ஒய்ஃபான பாப்பி குஞ்சிக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவன் நேரம் வந்து கருத்தம்மாக்கிட்டே வந்து சேர்ந்துடுறான். இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இப்போ பழனியும் கருத்தம்மாவும் வேறு ஒரு வில்லேஜில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த பாரிக்குட்டியும் கருத்தம்மாவும் லவ் பண்ண விஷயம் வந்து அந்த நியூஸ் அப்படியே பரவி 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 அது இந்த இவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்துடுது. இந்த மாதிரி பழனி கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கானே கருத்தம்மான்ற பொண்ணு, அவள் ஏற்கனவே அந்த ஊரில் வந்து பாரிக்குட்டின்ற ஒருத்தனோட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருந்தான்னு வந்துடுது. அதனால் பழனியோட ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் வந்து
அந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப வந்து புனிதமாக இருக்கணும்னு, இல்லை இல்லை உன் ஒய்ஃப் வந்து நல்லவ இல்லை அதனால் இனிமேல் நீங்கள் என் கூடலாம் வந்து மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கிடுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஆனால் பழனிக்கு வந்து எப்படின்னா அவனோட ஒய்ஃப் மேலே ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப ஆசையாக இருக்கான்றது அவனுக்கு தெரியும். அத்தோடு அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா இனிமேல் நம்ம தனியாகவே போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா அவனால் வந்து அவனுடைய ஒய்ஃப் அவனுக்கு இப்போ தான் குடும்பம்னு ஒன்று அமைஞ்சிருக்கு, அது அவனுக்கு எடுத்துக்க விரும்பலை. அது இல்லாமல் கருத்தம்மா நல்ல பொண்ணுன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் அவன் தனியாக மீன் பிடிக்க போயிடறான். இங்கே என்ன ஆகிடுதுன்னா பாரிக்குட்டியால் வந்து கருத்தம்மா மறக்கவே முடியல. டெய்லி ராத்திரி உட்காந்துன்னு அவளை நினச்சி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா அப்படியே பாடிக்கிட்டே வந்து மறந்து போய் அந்த கடலோரமாக வந்து 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 கருத்தம்மாவோட கிராமத்துக்கே வந்துடுறான். அதே சமயத்தில் கருத்தம்மாவும் வந்து பழனி வந்து மீன் பிடிக்க போயிட்டதுனால அப்படி வெளியில் வரும்போது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்த உடனே அவங்களோட பழைய காதல் அவங்க மனசுக்குள்ளே போயிடுது, அவங்களால அவங்கள கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுது. இங்கே என்ன ஆகிடுதுன்னா பழனி வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வலை வீசுறாங்கள, அந்த வலையில் வந்து ஒரு பெரிய சுறாம் வந்து மாட்டிக்குது. அந்த சொரா வந்து அவன் ஒருத்தனால் பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இல்லை, அது ரொம்ப பெரிய சொரா. அது என்ன ஆகிடுதுன்னா அப்படியே சுழண்டு 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 கடலில் வந்து ஒரு சுழலை ஏற்படுத்திடுது. சுழல்னா எப்படின்னா அந்த தண்ணி சுற்றி 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 வரும்போது அதில் இருக்கிற படகு, ஏன் பெரிய பெரிய கப்பல் கூட அதில் மாட்டிச்சுன்னா அப்படியே சுற்றி சுற்றி உள்ளே போய் அப்படியே மூழ்கிடும். அதில் வந்து அது சுழல் பண்ண ஆரம்பிச்சிடுது. பழனியால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் அவனும் விடாமல் பிடிச்சிட்டு அவன் போராடுறாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா கருத்தமும் பாரிக்குட்டியும் அவங்க வந்து ஒன்றா ஆயிடுறாங்க. இங்கே வந்துட்டு மறுநாள் காலையில் பார்த்தோன்னா கரையோரமாக வந்து கருத்தமாவும் பாரிக்குட்டியோட இறந்த உடல் வந்து ஒதுங்கி வருது. அதாவது ராத்திரி வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடுது அவங்க பண்ணு தப்புன்றதுனால அவங்களே போய் தண்ணியில் குச்சி இறந்துடுறாங்க. ஏன்னா வந்து இனிமேலுக்கும் பிரிஞ்சு அவங்களால வாழ முடியாது, சேர்ந்தும் வாழ முடியாதுன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பழனியும் அவன் எந்த சுறாவை பிடிச்சானோ அந்த சுறாவும் கூட அப்படியே கரை ஒதுங்கி இருக்கும். நாலு உடம்பும் அங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு அருமையான கதை. இது ஃபுல்லாமே வந்து கேரளாவில் இருக்கிற மீனவர்கள் இல்லை, பொதுவாகவே மீனவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த கேரக்டருமே வந்து நம்ம ஒரு சாதாரண கேரக்டராகவே எடுக்க முடியாது, எல்லா கேரக்டருமே வந்து முக்கியமான கேரக்டர்ஸாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரிக்குட்டின்றவன் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவன் வந்து கருத்தம்மாவை வந்து விரும்புகிற மாதிரியும், அந்த விருப்பத்து காரணமாகவே வந்து அவன் வந்து செம்பரங்குஞ்சிக்கு வந்து அவனுக்கு மீறின அளவுக்கு பணம் கொடுத்து அதனால் அவனே பணம் முழுத்தோ இழந்துற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கருத்தம்மாவோட அம்மா வந்து முதலேயே அவன் ஒய்ஃபுக்கு வந்து அந்த குடும்பத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணை தான் காமிச்சிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவள் பொண்ணு வந்து ஒரு முஸ்லீமை விரும்புகிறான்னு தெரிஞ்ச உடனே இல்லை இது நம்ம சமுதாயத்துக்கு ஏற்றது இல்லை இது நடக்காதுன்னு பொண்ணுக்கு அழகாக புரிய வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி அமைச்சிடுறதாகட்டும், அதே சமயத்தில் வந்து அவளே அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் இறந்துற மாதிரி காட்டுறாங்க. அதில் அது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் இருக்கும் நல்ல பெண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்க தான். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பெண் வந்து எப்போ பார்த்தாலும் சக்கியோட சண்டை போட்டுக்கினே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நல்ல வசதி ஆகும் போது என்னடாது நம்ம கூடவே இருந்தவங்க வசதி ஆகிட்டாங்களேன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்பாங்குஞ்சி வந்து வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டு அவங்களோட ரெண்டாவது பொண்ணான பஞ்சமியை வந்து சரியாக கவனிக்காத போது அவள் தான் எடுத்துன்னு போய் அவளை பார்த்துட்டுருப்பா. அதுக்கப்புறம் தான் பஞ்சமை வந்து கருத்தம்மா வீட்டுக்கு போவாள். அது மாத்திரம் இல்லாமல் செம்பங்குஞ்சி வந்து நல்ல பணம் வந்தவுடனே அவன் வந்து ரெண்டாவது ஒய்ஃபான பாப்பங்குஞ்சியை கூட வந்து வெளில தேத்திடுறதெல்லாம் பார்த்த உடனே நல்ல பொண்ணு தான் வந்து அவளையும் எடுத்துன்னு போய் அவள் வீட்டில் வச்சு அவளை பார்த்துக்கிற மாதிரிலாம் வரும். அதனால் அந்த சின்ன கேரக்டர் மாதிரி இல்லாமல் அதுவும் வந்து முக்கியமான கேரக்டராக தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கருத்தமாகவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா வந்து சின்ன வயசில் ஒருத்தனை லவ் பண்ணாலும் அவங்க அம்மா சொல்லும் போது அதை புரிஞ்சிக்கிட்டு அவள் காதில் தியாகம் பண்ணிவிட்டு அவள் ஹஸ்பண்டோடு வந்துட்டு அவனோட நிஜமாகவே ரொம்ப உண்மையான ஒய்ஃபாக நல்ல பாசமான குடும்ப தலைவியாக தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கருத்தம்மா வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டர். அது வந்து அந்த பெண்ணுடைய உணர்வுகளை வந்து அருமையாக அவர் சித்தரிச்சிருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் செம்பங்குஞ்சின்னு பார்த்தா ஒரு பேராசை பிடிச்சவனா,
பணம் முதல்ல ஒரு ஒரு போட்டாவது இருந்தால் போதும்னு நினச்சிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் பணம் வேணும் பணம் வேணும்னு போகிற மாதிரி அது ரொம்ப அதுக்கப்புறம் பணம் வந்த உடனே அவன் எப்படி அவனுடைய வழிமுறைகள்லாம் மாற்றிக்கிறான், எப்படி வந்து கெட்ட வழியிலலாம் போகிறான்றதை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அது வந்து அவன் ஃப்ரெண்டு ஒரு அச்சங்குஞ்சின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு, அவனை வந்து செம்மங்குஞ்சி வந்து திட்டினா கூட அவன் வந்து நல்ல பெண்ணோட ஹஸ்பண்ட் தான், அவன் வந்து திருப்பி திருப்பி அவன் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது வந்து அவமானப்பட்டால் கூட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் அது இருக்கும். பழனி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அனாதியாக வந்திருப்பார், அவருக்கும் குடும்பம் அமைஞ்சவொன்னு அவன் ஒய்ஃப் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கான், எல்லாருமே வந்து தப்பாக சொல்லும் போது அதோட ஒய்ஃப் வந்து ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனை விரும்பினா தெரிஞ்சால் கூட இப்போ அவள் என்கிட்ட எப்படி இருக்கா அதை பார்த்து அதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறத அதில் பார்க்கலாம். அதே மாதிரி பாரிக்குட்டியை பார்த்திங்கன்னா ரொம்ப பொறாமையாக பாவமாக இருக்கும், ஏன்னா வந்து காதல் அவனும் புரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி நம்ம ஒரு முஸ்லீமு இவங்க வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, அதனால் நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா பெரிய ப்ராப்ளம் வரும்ன்றது புரிஞ்சிருக்கு. ஆனால் அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் தான் அவன் வந்து கருத்துமாக லவ் பண்ணுவான். ஆனால் அவளுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே விலகிடுவான், எந்த விதமான தொல்லையோ எதுவுமே கொடுக்காமல். ஆனால் அவனால் மறக்க முடியாது கருத்துமாவை, டெய்லி ராத்திரி பார்த்திங்கன்னா உட்காந்து அவளை நினச்சின்னு பாட்டு பாடின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவனை மறந்து தான் இந்த ஊருக்கு வந்துடுறான், பின்னாடி வந்து அது அவங்களையே ஏற்றுடுது. ஆனால் மொத்த நாவலில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மெயின் கேரக்டர் வந்து கடல் அம்மா, அதாவது மதர் சீன்வாங்க, அந்த கடல் அம்மா தான் ஒரு முக்கியமான இதுவாக வரும் எல்லாமே. அதாவது முதல்ல எடுத்த உடனே நீங்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள்லாம் போய் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, ஒவ்வொரு வலையிலும் எவ்வளோ மீன் வருது, கடலம்மா பாரி கொடுக்குற கடலம்மான்ற மாதிரி வரும் அந்த அந்த சீனெல்லாம் வந்து நீங்கள் நாவலை படிக்கும் போது உங்கள் கண் எதிர்க்கே வந்து நிற்கிற அளவுக்கு அழகாக எழுதியிருப்பார். அதுக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த கதையில் என்னென்னா அந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அதுவும் வந்து வெளியில் கடலுக்கு போகிற ஆம்பளைங்களுடைய பாதுகாப்பு வந்து அவங்க மனைவிகள் வந்து எவ்வளோ உத்தமமாக இருக்காங்கன்றதை வச்சு தான் இருக்குது. அதே சமயத்தில் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் வந்து கடலம்மா வந்து கோபம் வந்துடும், அவங்க வந்து அவங்க உயிரே எடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கே இருக்குது. அதுவும் வந்து கடைசி சீனில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி வந்து கருத்தம்மாவோட குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வந்து அழுதுகிட்டே கடலை பார்த்து நிற்கிற மாதிரி அவர் முடிச்சிருப்பார். அதை பார்க்கும்போதே நம்ம மனசும் ரொம்ப கஷ்டப்படும், ஏன்னா வந்து எல்லாமே நல்ல கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க அந்த கதையில். அப்புறம் கடைசியில் வந்து எல்லாருமே செத்து போயிடும் போது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.